லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எந்த அளவுக்கு இவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது, என்ன சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சாதனையுடைய மீட்சியாக இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்திருக்கிறார்களா, வறுமையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்களா, பொருளாதார இழப்பிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்களா, வருமானத்தை ஏதாவது பெருக்கி இருக்கிறார்களா என்றால் பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் தேர்தல் அறிக்கையிலே பெண்களுக்கு இலவச திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், இந்த இரண்டு திட்டமே போதும் இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுக்கு பாதாள படுகொலைக்கு சென்றிருக்கிறது என்பதற்கு இந்த இரண்டு திட்டங்களே காரணம். திருச்சியிலிருந்து சமயபுரம், சமயபுரத்திலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து வளவந்தாங்கோட்டை வரலையும் துவாக்குடி வரலையும் போகிறாங்கன்னா ஒரு 5 ரூபாய் டிக்கெட் ஆகுது, எங்கே இறங்கினாலும் 5 ரூபாய் டிக்கெட்டு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட ஒரு டீசல் பெட்ரோலுக்கு ஆயிருந்திருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் இன்றைக்கி எல்லாருமே ஓரளவு வசதி வாய்ப்பாக இருக்காங்க, வசதி ரொம்ப குறைவுன்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே இந்த தேசிய ஊர்வல வாய்ப்பு திட்டத்தில் எல்லாருமே ஓரளவு சம்பாதிக்கிறாங்க. அதை தாண்டி ஊராட்சி மன்றங்களில், பெரம்பலூர் போன்ற ஊராட்சிகளில் செத்தவங்க பேரில், செத்தவங்கள்லாம் வந்து வேலைக்கு வந்திருக்காங்கன்னு போட்டெல்லாம் பணம் எடுத்தெல்லாம் சம்பாதிக்கிற லெவலுக்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில் இலவசங்களை மீண்டும் 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 அறிவித்து இந்த நாட்டை மிகவும் படுகொலையிலே தள்ளியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு மாற்றுக்கருத்தில். அதே நேரத்தில் வேளாண்மை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகளையும் நாம் தொடர்ந்து நாம் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் சுட்டி காட்டி வருகிறோம். சமயமூர்த்தி அவர்களும் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதன்மை செயலாளராக இருக்கிறார், அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உதயநிதி அவர்கள், இவர் தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், பல்வேறு மேடைகளில் பேசுகிறார், இன்னும் அவருக்கான இந்த பேச்சாற்றல் மிக குறைவாக இருக்கிறது. இப்போ நான் வந்து பேசுகிறேன், எந்த ஒரு பேப்பரோ எதுவுமே இல்லாமல் தானே நம்ம பேசுகிறோம். மனதில் என்ன நினைக்கிறோமோ, இந்த மூளையில் என்ன நினைக்கிறோமோ இதையும் உள்வாங்கி கொண்டு நம்ம பேசுகிறோம். இந்தந்த பிரச்சனைகள் ஒரு 4 கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் நம்மளால் பேச முடியுதில்லை. ஏன் உதயநிதி அவர்கள் அந்த பயிற்சிக்கு வரவில்லை என்பது தான் நமது கேள்வியாக இருக்கிறது. அவர் இன்னும் ஒரு வேட்டி கட்டிய அரசியல்வாதியாகவும் இந்த களத்துக்குள்ளே, அரசியல் களத்துக்குள்ளே வரலை. ரெண்டாவது, பேசுகிற போது ஆளுநர் RN ரவி அவர்களை உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் வந்து சொல்லுங்கள், செருப்பால் அடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் தமிழர் கட்சி அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறது, விமர்சனங்களை பயன்படுத்துகிறது, பிரிவினவாதம் பயன்படுத்துகிறது என்றெல்லாம் குற்றம் சொல்லுகிற நீங்கள் அதுபோல் பேசினால் அப்போ அவங்க பேசுகிறதுல தவறு இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை நீங்கள் பேசுனதும் தவறு, அவர்கள் பேசுனதும் தவறுன்னு சொல்கிறதா? இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் தான் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், கீழே உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் எப்பையா அரசியல் கற்றுக்கிறது, இவர் பேசாமல் திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காலத்திலே அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேச்சு பயிற்சி நடத்தி, பட்டறையெல்லாம் நடத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆழம் மரமாக கொண்டு வந்து, விழுதுகளை கொண்டு வந்து, இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளை கொண்டு வந்தவர்கள் தான் துரைமுருகன், கருணாநிதி, நெடுஞ்செழியன், அன்பில் மகேஷ், அன்பில் தர்மலிங்கம், இப்படி வரலாறுகள் பல வகையில் இருக்கிறது. இதனையெல்லாம் உணர்ந்து உதயநிதி அவர்கள் பேச்சில் எப்படி மக்களை கவர வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படியான திட்டங்களை கொண்டு வரும், எந்த துறையில் நாம் அமைச்சராக சென்றிருக்க வேண்டும், இதனையெல்லாம் ஆழ்ந்து கவனித்து அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அவர் வந்து நம்ம தான் ஆரம்பத்திலே செய்தியாக சொல்லிட்டோம், முதலிரவுக்குள்ள ஒரு பெண்ணை என்ன டபக்குன்னு பிடிச்சி பால்சம் போட பிடிச்சி தள்ளி விடுவாங்களே, அதுபோல் உதயநிதி அவர்களை அரசியலுக்குள் தள்ளிவிடுகிறார். அவர் வந்து பேசுகிற விதமே இன்னும் வந்து ரசனையாக இல்லை. அதாவது நீங்கள் சீமான் மேலே 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் மேலே 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், மதிமுக வைகோ அவர்கள் வந்து காங்கிரஸ் தமிழ் இனத்தின் துரோகி கட்சின்னு அங்கே போய் பச்சோந்தியா அந்த காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்ட கதையெல்லாம் கூட நடந்திருந்தாலும் கூட அவர்களெல்லாம் பேச்சாற்றலை மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பேச்சாற்றல் மிகவும் துரிதமாகவும் வித்தியாசமாகவும் இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்மையாகவே நடுநிலையாக சொல்லப்போனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் எந்த துண்டுச்சீட்டும் இல்லாமல் 1 மணி நேரம் பேச சொன்னால் பேசுவார். உண்மையாகவே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அத்தனை தகுதியும் அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு தான் இருக்குது. நம்ம ஒன்றும் சும்மா கோத்து விட்டோ, ஒன்றும் இதெல்லாம் பேசலைங்க, உண்மையை தான் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய தகுதியும் திராணியும் யாருக்கு இருக்குது? கனிமொழிக்கு இருக்குது. அவங்களும் என்ன பேசுவாங்க, நான் வந்து மாதவிடாய் காலகட்டத்தில் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போவேம்பாங்க, அரசியலாது இதுக்கு தான் ஒட்டுமொத்த இந்துக்களும் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்கன்னு பேசக்கூடிய நீங்கள் மாதவிடாய் காலத்தில் நான் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போவேன், ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே போவேன், இது ஒரு பேச்சா? அதனால தான் கனிமொழி அவர்கள் அந்த சிவனடியார்கள் பக்தர்களாக விட்ட சாபமாக என்னன்னு தெரியல, அடுத்த கட்டத்துக்கு அவங்க அரசியலில் முன்னேறாமல் போச்சு. என்றைக்குமே ஒரு பேச்சு பேசும்போது பக்தர்கள்,
பகுத்தறிவு சிந்தனைவாதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், ஏழை எளிய விவசாயிகள், இத்தனை பேர் யாரும் சாபம் விடாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அதாவது தவறு என்பது மனித இயல்பு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வந்து கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லுவார் யார், உதயநிதி அவர்கள் சொல்லுவார். ஆனால் இந்து கடவுள் இல்லையா, முஸ்லீம் கடவுள் உண்டான், அப்புறமா கிறிஸ்டின்கிட்ட போய் அந்த ஃபாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாராம். இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்குது. முதல்ல நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம், அடுத்து வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம், அடுத்து ரசம் ஊற்றி சாப்பிட்றோம், அடுத்து மோர் ஊற்றி சாப்பிட்றோம். ஒரு சில பேர் பாயசம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மோர் ஊற்றுவாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி தெரியுமா, சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோர், மோர் குழம்பு, பாயசம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குது, ஒரு அருவறுப்பாக இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் செய்கிற அரசியல் என்பது கடவுள் சக்தி எப்படின்னு கேட்டது, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை, கடவுள் இல்லை என்று உதயநிதி சொல்கிறார். ஆனால் கிறிஸ்டின் ஃபாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குகிறார். அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களையும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அவர்களை மன வேதனைக்குள்ளாக்குவது போன்ற செயல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், நடுநிலையான அரசியல் செய்ய வேண்டும், நேர்மையான அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தாண்டி இங்கே அரசியலில் நேர்மை பார்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு பேச்சாற்றல் இருக்கணும். இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பௌத்த மதம், இந்த மூணு நாலு மதத்தையும் என்ன இங்கே வந்து நாலு மதத்தையும் சமமாக ஒரு பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தான் அனைத்து மதத்திற்கும் சமமான ஒரு அரசியல் செய்தார். அதனால தான் அவரை வந்து இரும்பு பெண்மணி, ஊழல் முறைகேடு, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நேர்மையாக இருந்திருப்பாங்க. ஒரு கும்பல் பின்னாடி மாஃபியா கும்பல் சுத்திக்கிட்டதுனால அவர்கள் வந்து ஊழல் முறையீட்டில் பெரிய அளவுக்கு சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இல்லை என்றால் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஒரு ஆளுமையான அரசியல் செய்ய இந்தியாவிலே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி. ஆனால் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பௌத்த மதம், ஏன்னா சிங்கு இங்கே கிடையாது. அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு மதமாக இருந்தாலும் பௌத்தர்களும் ஓரளவு இருக்காங்க. இப்படி மூன்று மதம்னு வச்சுக்கோங்க, பௌத்தர்கள் அதிகமாக எண்ணிக்கை இல்லை. இப்போ ஒரு மூணு மதம், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த மூன்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமமான முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பார்க்கவில்லை? அப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு தின்னூர் வைக்கிறாங்க, அழிச்சிட்டு வர்றாரு. ஏன் திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு பத்து இருபது ஐயர் போய் மந்திரம் ஓதிட்டு வர்றாங்களா, அது எப்படி? அதை பற்றி கேள்வி கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? தாலி எறுப்பு போராட்டம் கி விரைமணி நடத்துகிறாரு, மானங்கட்ட வைகோ போகிறாரு, நாம் சொல்லலைங்க, தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க, நம்ம கருத்தை சொல்ல, மக்களுடைய கருத்துக்களை நம்ம சொல்கிறோம். இப்படி மானங்கட்டதனமாக வைகோ போகிறாரு, தமிழக வேலூர் வாழ்முறை கட்சி அவர் போகலை, திருமாவளவன் போனார், இப்படி பல்வேறு ஜவாஹிருல்லா போனார். ஆனால் அவங்களே வந்து மேற்படி திருமணங்கள்லாம் தாலி எடுத்து கட்டி நடத்தி கொடுப்பாங்க, எந்த ஒரு கல்யாண மேடையில் போனால் தாலி எடுத்து கொடுப்பாங்க. இதாவது நீங்கள் ஒரு மதத்தை மிகவும் கேவலப்படுத்தி அந்த கேவலப்படுத்தப்பட்ட இந்து மதத்திலே உள்ளவர்களுக்கு மாவட்ட செயலாளர் எல்லா பதவியும் கொடுத்து அவர்களை சம்பாதிக்க விட்டுட்டு இந்த சிறுபான்மையின் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவர்களெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம்னு சொல்லி நெத்தியில் தின்னூறு பேசாமல் ஒரு நாடக அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த அரசியலெல்லாம் மாற்றக்கூடிய வகையில் உதயநிதி அவர்கள் அடுத்த கட்ட ஒரு நடுநிலையான ஒரு அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று தான் சொல்கிறோம். மதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களே, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் மறுப்பாளர் என்று இங்கே யாருமே கிடையாது, கடவுள் இல்லை என்று இங்கே யாருமே சொல்ல முடியாது. இயற்கைக்கு மிஞ்சின கடவுள் எதுவுமே இல்லைன்னாலும் நீங்கள் சொல்லுகிறீரே தந்தை பெரியார், தந்தை பெரியார் என்று. அந்த ராமசாமி நாயக்கரை இந்து கோவிலில் அறங்காவல குழு தலைவராக இருந்துட்டு வந்தவர் தான். அவரும் வந்து தன் சொத்துக்களை பிறருக்கு கருணாநிதிக்கோ அண்ணாதுரைக்கோ நெடுஞ்செழியனுக்கோ நம்பிக்கையாக எழுதி வைக்கிறதுக்கு மனசு இல்லாமல் பன்னெண்டு வயசு பொண்ணை வந்து எழுபத்தாறு வயசில் எழுபத்தி ரெண்டு வயசில் மூத்தரச்சட்டை ஏந்தி கொண்டு திருமணம் பண்ணியிருக்கார். இந்து முறைப்படி தான் திருமணம் பண்ணியிருக்கார், தாலி கட்டியிருக்கார். ஆனால் வீரமணி தாலி அறுப்பு போராட்டம் நடத்துகிறார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக நடக்கிறது. நாம் என்ன நினச்சோம்னா, உதயநிதி ஒரு இளைஞர், அவர் அரசியலுக்கு வந்திருக்கார், அவர் நேர்மையாக நடுநிலையாக இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் என்று மூன்று மதத்திற்கும் சமமான ஒரு அரசியல் கட்சியாக வழிநடத்தி எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதியாக அவர் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம். உதயநிதி அவர்கள், அவர் நேரடியாக எந்த ஊழல் முறைகேடுகளிலும் அவர் ஈடுபட்டதில்லை. அவருடைய உறவினர், அவருடைய இவர் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மருமகன் தான் எல்லா துறைகளிலையும் வசூல் பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு வெளிநாட்டில்
பல ஆயிரம் கோடிகளுக்கு பல லட்சம் கோடிகளுக்கு சொத்துக்களை வாங்குகிறார்கள். அது அப்பாற்பட்டது, இதெல்லாம் தெரியாம ஒண்ணு இல்ல. இது நான் மட்டும் சொல்லலைங்க, மக்கள் பல்வேறு மக்கள் சொல்லுகிற கருத்து. ஆயிரம் விஷயங்கள் இருக்கட்டும், இப்போ கொடநாட்டில் தான் பல லட்சம் கோடி வைரங்கள் வந்து அங்கே வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் தான் கொள்ளையடிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளுக்கெல்லாம் அந்த பணங்கள் வந்து பதுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியில் திருக்குமரன் என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா கருப்பு பணம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து நம்ம வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த திருக்குமரன் லண்டனில் இருக்காருன்னு பல்வேறு தகவலை சொல்கிறோம். இந்த தகவலெல்லாம் வச்சு திருக்குமரன் நீங்கள் வந்து தேடி பிடிச்சி நீங்கள் கைது பண்ணி என்னப்பா வந்துட்டு கருப்பு பணம் இருக்குமான்னு அந்த நடவடிக்கையெல்லாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ உதயநிதி அவர்கள் இந்த ஊழல் முறைகேடு இவங்க கட்சியெல்லாம் விடுங்க. உதயநிதி அவர்கள் ஒரு நடுநிலையான அரசியல்வாதியாக வர வேண்டும் என்பது, ஏன்னா நீங்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அடுத்து வரப்போறீங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு, அவருடைய காலத்திற்கு பிறகு, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களை முதலமைச்சராக்க வேண்டும், அதுவும் இந்த ஆட்சிக்குள்ளரையே உங்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற கனவுல இருக்கார். மாற்று கருத்தில் நீங்கள் நினைச்சா நாளைக்கே முதலமைச்சராக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் ஒரு மதத்தை, ஒரு இந்து மதத்தை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு, கடவுள் இல்லைன்னா நான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்டினில் போய் ஃபாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இந்த முரண்பட்ட அரசியல், முரண்பட்ட பகுத்தறிவு சிந்தனைகள், முரண்பட்ட நாத்திகம், இதையெல்லாம் வேண்டாம். நடுநிலையான அரசியல்வாதியாக உதயநிதி அவர்கள் இருக்க வேண்டும். அதாவது உதயநிதி அவர்களுக்கு இன்னும் பேச்சாற்றல் வர வேண்டும். அவர் ஒரு வேட்டி கட்டிய அரசியல்வாதியாக, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் எந்த அமைச்சராவது ஃபேண்ட் சட்டை போட்டு அதிகமாக வெளியில் வர்றாங்களா? எல்லாருமே வேஷ்டி சட்டை தான். உங்களுடைய தந்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேட்டி சட்டை கட்டிட்டு தான் போறார். வெளிநாடு போனால் மட்டும்தான் கோட் சூட் போட்டுட்டு போறார். மற்றபடி வேட்டி சட்டை தாங்க தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய அரசியல், அதுதாங்க சிறந்தது, அதுதான் ஒரு அரசியல்வாதியை பக்குவப்படுத்தும். தொடர்ந்து அதை தான் நம்ம செய்தியாக வெளியிட்டு வரோம். ஏன் அவருக்கு வேட்டி கட்ட தெரியாதா? நிறைய கும்பல் வரும், அவுந்துரும்னா அந்தளவுக்கு தான் வேட்டி கட்டணும், அந்தளவுக்கு தான் பாதுகாப்பை நீங்கள் பலப்படுத்தணும். ஆகையினால உதயநிதி அவர்கள் இன்னும் பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக வர வேண்டும், நடுநிலை அரசியலாக வர வேண்டும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கிட்ட நீங்கள் மைக்கில் கொடுங்க, மைக் இல்லாமல் கூட நிற்க வச்சு பேச சொல்லுங்கள், 1 மணி நேரம் ஆனாலும் கடுமையாக எல்லா சிந்தனைகளையும் பற்றி பேசுவார். அவர் நாத்திகத்தை அதிகமாக பேச மாட்டார். ஏன்னா நாத்திகம் பேசுனா இங்கே அவருக்கு ஓட்டு உழுவாகுதுன்னு தெரியும். நாத்திகம் பேசக்கூடாது. உதயநிதி பேசுகிறாருன்னா அது வேற. ஏன்னா அவருக்கும் இது பெரிய இழப்பு தான் வருகிற தேர்தலில். நீங்கள் வந்து நாத்திகம் பேசுறது, கடவுள் இல்லைங்கிறது, இந்துக்கள் அப்புறம் எங்கள் கட்சியில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இந்து கோவிலில் வந்து இடிக்கிறது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்தாலும் கூட நீங்கள் 2 மதங்களை நீங்கள் வந்து ஆதரித்து விட்டு 1 மதத்தை நிராகரிக்கிற போக்கும் இருக்கிறது. இந்த நிராகரிக்கிற போக்கெல்லாம் இல்லாமல் நடுநிலையான ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மேடை பேச்சுகளில் நம்ம தொடர்ந்து வலிமையோடும் வல்லமையோடும் திராணியோடும் தெம்போடும் உண்மையோடும் இந்த தமிழ் மக்களை நேசிக்கிற வகையிலும் ஊழல் முறைகேடு கற்ற ஆட்சிகள் நடக்க வேண்டும் என்ற தோரணையிலும் வேளாண் விற்பனை துறையிலும் வேளாண் விரிவாக்க மையத்திலும் தோட்டக்கலையிலும் விவசாயங்கள் பெருகி வர வேண்டும், வேளாண்மை ஊழல் முறைகேடு நடக்கக்கூடாது என்றும், விவசாயத்தை பெருக்கிற வகையில் இயற்கை விவசாயங்களை கொண்டு வர வேண்டும் என்றும், நாத்திக சிந்தனைகளை தமிழ்நாட்டில் விதைக்காத வகையிலும் ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட அரசியலை நன்றாக உதயநிதி அவர்கள் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். மேடையில் பேசுவது, நாகரிகமாக பேசுவது, மேடை பேச்சில் மெல்லிய நயத்தோடு பேசுவதெல்லாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் உதயநிதி கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பேச்சாற்றல் கிடையாது, பேச்சாற்றல் இன்னும் வரவில்லை. உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய முகம் என்ன? நீங்களும் ஒரு அரசியல்வாதியாக இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கிறது, வயது இருக்கிறது, இன்னும் பக்குவம் அடைய வேண்டும். நடுநிலை அரசியல்வாதியாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் நீங்கள் வார வாரம் பேச்சு பற்றவில்லை, அவரிடத்தில் நீங்கள் பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது பயிற்சி அவரிடம், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரிடம் பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அறிவிச்சிருங்க. அது எதிர்வரும் காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுற அரசியல்லாம் சரியில்லைன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே தான் அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்திலே தான் உதயநிதி முதலமைச்சராக வரக்கூடாது என்ற தோரணையில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு சதி வேலைகளையும் செய்து வருகிறார்கள். இதிலே சில சிக்கல்கள் இருக்கிறது. உதயநிதி அவர்கள் உங்களை நீங்கள் பலப்படுத்தி பக்குவப்படுத்தி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் பேச்சு பயிற்சியிலே நீங்கள் அவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சு பயிற்சி பெற்று நல்ல அரசியல்வாதியாக நல்ல நோக்கத்தோடு இந்த மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தின் 3 மதத்தையும் சமமாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நிலையை
உருவாக்குகிற வகையில் உதயநிதி அவர்கள் இன்னும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சு பயிற்சி அவசியம். உங்களுக்கு பேச்சு பயிற்சி மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். உதயநிதி அவர்கள் தன்னை இன்னும் பக்குவப்படுத்திக் கொள்வாரா? ஒரு வேட்டி கட்டிய ஒரு இந்த தமிழ்நாட்டிற்கு ஏற்ப ஒரு வேட்டி கட்டிய அரசியல்வாதியாக அவர் வந்து வேஷ்டி கட்டிய அரசியல்வாதியாக அரசியல் பயணத்தை மேற்கொண்டு பேச்சு பயிற்சி முறையாக கற்றுக்கொண்டு தரமாக பேச்சு பயிற்சியிலே கற்றுக்கொண்டு பேச்சு ஒரு சிறந்த பேச்சாளராக உருவெடுத்து நல்ல அரசியல்வாதியாக உருவெடுப்பாரா? அப்படியெல்லாம் இப்படி நம்ம மேற்படி சொன்னதுகளெல்லாம் இவர் உருவெடுக்கவில்லை என்று சொன்னால் கனிமொழி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றாமல் விட மாட்டார். நீங்கள் பக்குவப்படாவிட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி கனிமொழி கைப்பற்றி விடுவார். அதற்கான காலம் கனிந்து வருவதை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். உதயநிதி அவர்கள் விழித்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.